மறுபடி மாக ஆண்டவுடைய திருநாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 29:11 வாக்கியத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். தமிழ் வேதாமத்திலே நினைவுகள் என்று வருகிறது. ஆங்கில வேதாமத்திலே பார்த்தீர்களானால் நினைவுகள் என்கிற வார்த்தை பயன்படுத்தவில்லை, பிளான்ஸ், அவருடைய திட்டங்கள் என்று வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை திட்டமிடுவதற்கு முன்பாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு நினைவு வருகிறது. அந்த நினைவு தான் கற்பந்தரித்து ஒரு திட்டமாக வருகிறது. ஆகவே நம்முடைய திரியேக தேவனாகிய கர்த்தர் அவர் நினைக்கிறார் என்றால் அது எனக்கும் உங்களுக்கும் திட்டங்களாக நம்முடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய திட்டங்களை நோக்கி, அது உன்னதமான ஆண்டவரின் திட்டத்தை நோக்கி ஓடும்படி ஆண்டவர் என்னையும் உங்களையும் அன்போடு அழைக்கிறார். திட்டங்கள் ரெண்டு வகைப்படும், உலக பிரகாரமான திட்டம், ஆன்மீக திட்டம். உலக பிரகாரமான திட்டம் என்ன? நம்முடைய பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது, அவர்களுக்கு எவ்வாறு வாழ்க்கை அமைத்து கொடுப்பது, அவர்களுக்கு எந்த வேலையிலே அவர்களை இருத்துவது, அல்லது எவ்வளவு ஆஸ்திகளை வாங்குகிறது, இதெல்லாம் உலக பிரகாரமான திட்டங்கள். இதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன், இதை எல்லாரும் நாம் செய்கிற ஒரு நியாயமான ஒரு திட்டங்கள். ஆனால் இன்னொரு திட்டம் இருக்கிறது, அது ஆண்டவரை சார்ந்த ஒரு திட்டம், ஆவிக்குரிய திட்டம், உன்னதத்தை அடிப்படையாய் வைத்த திட்டம், தேவராஜ்யத்தை கட்டுவதற்காக விரிவடைவதற்காக செய்யப்படுகிற திட்டம். ஆகவேதான் இந்த உன்னதமான தேவனுடைய திட்டத்தை நோக்கி ஓட ஆண்டவர் நம்மை அன்போடு அழைத்து வருகிறார். அப்போஸ்தலர் 13:16 வருகிறது, தாவீது தன்னுடைய தலைமுறையிலே அவன் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை செய்தார். ஒருவேளை என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே மடிந்து போன கடந்து போன தலைமுறைக்கு என்னால் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. எதிர்கால தலைமுறைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதுவும் ஆண்டவர் ஆயுசு கொடுத்தாதான் செய்ய முடியும். நம்மால் செய்ய முடியாது. ஏனென்றால் எதிர்காலத்திலே ஆண்டவர் எவ்வாறு தன்னுடைய ஊழியத்தை அவர் அமைக்கிறார் என்பது எனக்கு உங்களுக்கு தெரியாது. ஆகவே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்ன, நம் தலைமுறைக்கு நம் காலத்திலே ஆண்டவருடைய பணியை என்ன செய்ய வேண்டும், செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆகவே உன்னதமான தேவனுடைய பணி என்று சொன்னால் அது தேவனை சார்ந்தது, ஆன்மீகத்தை சார்ந்தது, தேவ ராஜ்யத்தை சார்ந்தது, அவருடைய சபையை உருவாக்குற நிலையை சார்ந்தது. இதைத்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் மத்தேயு 6:33 சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். கொலோசியர் 3:2 மேலானவைகளே நாடுகள் என்று சொன்னார். ஆகவே மூன்று குறிப்புகள் சொல்லி சரியான நேரத்திலே நிறைவாக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே உன்னதமான தேவனுடைய அந்த திட்டத்தை நோக்கி ஓட என்னையும் உங்களையும் ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். ஆகவே முதல் குறிப்பு என்ன, டிஸ்கவர் யுவர் காட்ஸ் ஹையர் பிளான். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னதமான திட்டத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார், அவர் அதை உருவாக்கவில்லை, ஏற்கனவே அமெரிக்கா இருந்தது, அதை அவர் கண்டுபிடித்து உலகத்துக்கு சுட்டி காண்பித்தார். தேவனுடைய உள்ளத்திலே என்னை குறித்து உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, ஆனால் அந்த திட்டத்தை நாம் கண்டுபிடிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த முகாமி நாட்களிலே பல உன்னதமான தேவ திட்டத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். சிலர் ஏற்கனவே கண்டுபிடித்து அந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால்
இந்த எரேமியாவின் காலத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனமானது சிறை இருப்புக்கு பிற்பாடு இஸ்ரவேல் மக்கள் எருசலேமுக்கு வருகிற அந்த கால சூழ்நிலையிலே அவர்கள் தேவனுடைய திட்டத்தை கண்கூடாக பார்த்தார்கள். அதிலே ஆண்டவர் பயன்படுத்தினார். நெகேமியாவை ஆண்டவர் அனுப்பினார். அவன் எருசலேமின் அலங்கத்தை கெட்டுகிற அந்த உன்னத திட்டத்தை பெற்றான். நெகேமியா புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். நெகேமியா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவில்லை. நெகேமியா ஆண்டவரின் தரிசனத்தை பார்க்கவில்லை. நெகேமியாவிடத்திலே எந்த ஒரு தேவ தீர்க்கன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. ஆனால் தேசத்தை குறித்த ஒரு பாரம் அவனுக்கு அந்த திட்டத்தை தந்தது. அதே போல எஸ்ராவை பாருங்கள். அவன் தேவாலயத்தை கட்டினான். அதே சமயத்திலே ஆலயத்தையும் அலங்கத்தை கட்டியதோடு அவர் நின்றுவிடவில்லை. ஜனங்களை சீரமைத்தார்கள். ஜனங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சரிபண்ணினார். ஆகவே என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே இந்த கால வேளையிலே ஆண்டவரே என்னை குறித்து எங்களுடைய வாழ்வை குறித்து உம்முடைய உன்னதமான திட்டத்தை நீர் மனதிலே வைத்திருக்கிறீர், உம்முடைய எண்ணத்திலே வைத்திருக்கிறீர், உம்முடைய திட்டத்திலே வைத்திருக்கிறீர், எனக்கு உமக்கு அதை வெளிப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். சிலர் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள், சிலர் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கண்டுபிடித்தவர்கள் கண்டுபிடிக்க பிரயாசப்படுகிறவர்களை ஆண்டவர் அவர் உண்மையாகவே ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 4:13 பாருங்கள். ஆண்டவர் அப்போஸ்தலர்கள், தீர்க்கர்கள், சுவிசேஷர்கள், போதகர்கள் என்று சொல்லி அநேகரை அவர் ஏற்படுத்தினார் என்று வருகிறது. எந்த ஒரு ஊழியனும், எந்த ஒரு நற்செய்தியாளனும், எந்த ஒரு அருட்பணியாளரும், எந்த ஒரு மிஷனரி தலைவரும், எந்த ஒரு மிஷனரியினுடைய ஏக்கத்தினுடைய அங்கத்தினரும் கூட அவர்களே தங்களை உருவாக்க முடியாது. ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் தான் வேதவசனம் சொல்கிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனை இந்த கனமான ஊழியத்திற்கு வரவே முடியாது. ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய திட்டத்தை நான் இரண்டாக பிரிக்கிறேன். முதலாவது காமன் பர்பஸ். ஆண்டவருடைய பொதுவான தேவ நோக்கம் என்ன? இந்தியாவிலே ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அது ஒரு காமன். இரண்டாவது இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட அளவிலே ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தெய்வமாகிய கர்த்தர் இந்த பூமியிலே படைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஒரு திட்டத்தோடு அவர் படைத்திருக்கிறார். அவை பொதுவாக அழைப்பு என்ன? தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட அழைப்பு என்ன? சிலரை போதகராக்கலாம், சிலரை மேய்ப்பராக்கலாம், சிலரை நற்செய்தியாளராக்கலாம், சிலரை மிஷனரி ஆக்கலாம், சிலரை மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிற மக்களாக மாற்றலாம், சிலருக்கு மிஷனரிகளுக்கு தேவையான அந்த பணத்தை கண்டுபிடிக்கிற ஆதரவாளர்களை காண்கிற அந்த மக்களாக காணப்படலாம். ஆகவே அருமையானுள்ளே இந்த கால வேளையிலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான மகா பெரிய திட்டம் என் வாழ்க்கையிலே என்ன இருக்கிறது என்று அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அதை காண, வெளிப்படுத்த, அதை புரிந்து கொள்ள உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, முதலாவது நான் சொன்னேன், உன்னதமான மகா தேவனுடைய திட்டத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தால் போதாது, உன்னதமான மகா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற டிசையர், ஆசை, ஆவல் வேண்டும். ஆண்டவர் பலருக்கு தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அநேகர் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் கீழ்ப்படிவதில்லை. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் வேதாந்தத்திலே எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். இரண்டாவது குறிப்பு என்ன? டிசையர் டு ஒபே காட்ஸ் ஹையர் பிளான். ஆண்டவருடைய உன்னதமான அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆவல் வேண்டும். ரெண்டு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஒன்று டிசையர், ஆவல், ஆசை. இன்னொன்று என்ன?
God's will அல்லது God's purpose. இந்த ஆவலுக்கும் தேவ சித்தத்துக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கிறது. தாவீது ஆலயம் கட்ட விரும்பினான், இது ஆவல் ஆசை. ஆனால் சாலமோன் ஆலயம் கட்டியது தேவ திட்டம். நம்முடைய மனதில் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் தேவ சித்தம் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் என்ன என் வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் அர்ப்பணித்த பொழுது திருச்சபையிலே ஒரு போதகராய் மாற வேண்டும் என்று கடவு கண்டேன், ஆசைப்பட்டேன், ஜெபித்தேன். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு வசனத்தின் ஊடாக பேசினார். சுவிசேஷகனுடைய வேலையை செய், இன்னைக்கு அதை மாத்திரம் செய்கிறேன். அப்படியானால் ஆசை வேறு, தேவ சித்தம் வேறு. இன்னைக்கு அநேகர் ஆசைகளை எல்லாம் தேவ சித்தம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு. ஆனால் என் வாழ்க்கையிலே நான் புரிந்து கொண்டது என்ன, ஆசைகள் தேவ சித்தமா என்று மறுமதிப்பீடு செய்ய வேண்டும். சரி, ஆண்டவருடைய சித்தத்தை நாம் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்? இன்னைக்கு உலகத்திலே மிக கடினமான ஒன்று தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பது. தேவ சித்தத்தை ஒரு மனிதன் கண்டுபிடித்தால் போதும் அவருடைய ஆன்மீக வாழ்க்கை ஒரு மூங்கில் போல வளரும். மூங்கிலை ஒரு வாரத்துக்கு முன்பாக பார்த்தால் ஒரு வளர்ச்சியிலே இருக்கும், இன்னொரு வாரத்தை பார்த்தால் வளர்ச்சி கூடிவிடும். ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்திலே என்னையும் நம்மையும் நம்முடைய ஏக்கத்தையும் வைப்போமானால் வளர்ச்சி மூங்கிலை போல வளரும். சரி, ஆண்டவருடைய அந்த தேவனுடைய உன்னதமான திட்டத்தை எப்படி காணலாம்? ஒன்று, உள்வுணர்வு. ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு உள்வுணர்வு மூலமாய் பேசுவார். இதை கொடு, இதை செய், இதிலே பங்காற்று, இதை விட்டுவிடு, இதை சரிபடுத்து என்று ஆண்டவர் நம்முடைய உள்வுணர்வினாலே பேசுவார். ஆனால் உள்வுணர்வு கொஞ்சம் ஆபத்தானது. சில சமயம் உள்வுணர்வை நம்பி வீழ்ச்சி அடைந்தவர்கள் உண்டு. ஆனால் உள்வுணர்வு சரியானதா என்று அறிந்து கொள்ள திருமறையை வாசிக்க வேண்டும். ஆண்டவர் வசனத்தின் ஊடாக நம்மோடு பேசுகிறார். தானியேல் 9:1-3 வாசித்தால் தானியேல் எரேமியா புஸ்தகத்தின் வழியாக அந்த சிறையிருப்பின் காலத்தை அவன் அறிந்து கொள்கிறான். அப்படியானால் ஒன்று உள்வுணர்வு, இரண்டாவது வசனத்தினால் உறுதிப்படுத்த, மூன்றாவது நம்முடைய உள்வுணர்வும் வசனத்தினால் வருகிற அந்த வழிநடத்தலும் சரியாக இருக்க வேண்டும் என்றால் மூத்த ஆவிக்குரிய மனிதர்களிடத்தில் போய் கேட்டால் அவர்கள் நாம் செல்லுகிற பாதை சரியா என்று சொல்வார்கள். நான்காவது என்ன, ஆவியானவருடைய வரங்கள், ஆவியானவருடைய அனுபவங்கள், ஆவியானவருடைய அந்த செயல் வழிநடத்தல் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போகிற பாதை சரியா என்பதை அறிந்து கொள்ளலாம். அடுத்தது என்ன, ஆண்டவருடைய அந்த உன்னதமான திட்டத்தை புரிந்து கொள்ள சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் செய்வது தேவ திட்டம் என்றால் சூழ்நிலை சாதகமாக இருக்கும். ஆனா சில மக்களுக்கு, சில ஏக்கங்களுக்கு, சில மனிதர்களுக்கு அவர்கள் அந்த தேவ திட்டத்தை செய்யும் பொழுது சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், யோர்தானுக்கு வந்து விட்டார்கள், யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே நுழைய வேண்டும். என்ன நடந்தது? வேதம் சொல்கிறது யோர்தான் அங்கே அறுப்பு காலத்திலே ஓடுகிற அந்த வெள்ளமாக போய்கொண்டிருக்கிறது. பார்த்தார்கள், திகைத்தார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது அந்த ஆசாரியனுடைய கால்கள் அந்த தண்ணீரிலே பட்டவுடனே பிளந்து கொண்டது. அருமையானவர்களே, உன்னதமான தேவ திட்டத்தை நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடைபெறும் என்றால் பெருவெள்ளம் போல யோர்தான் ஓடலாம், ஆனால் கீழ்ப்படிந்தால் எதிர்மறை சாதகமாய் மாறிவிடும். அடுத்தது என்ன, ஆண்டவர் நமக்கு கொடுத்த மகா உன்னதமான தேவ திட்டம் அது உன்னதமான தேவ திட்டமா என்று புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார், பாதுகாப்பை தருவார். ஜார்ஜ் முல்லர் சொல்லும்போது சொல்லுகிறார்,
ஒருவருக்கு ஆண்டவர் தேவ திட்டத்தை தந்தால் அதற்குரிய தேவையை சந்திப்பார், அதற்குரிய பாதுகாப்பை தருவார். அவைதான் முதல் குறிப்பு என்ன சொன்னேன், உன்னதமான தேவ திட்டத்தை நாம் கண்டுபிடிக்க முற்பட வேண்டும். இரண்டாவது என்ன, உன்னதமான தேவ திட்டத்தை நிறைவேற்ற நமக்குள்ளே ஆவல் வேண்டும். ஏசாயா 6:8 ஏசாயா காலத்திலே உசியா இறந்து போறான். அந்த சமயத்திலே தேவாலயத்தில் போய் அவன் தரித்து ஜெபிக்கிறான். ஆண்டவர் உன்னதமான தரிசனத்தின் வழியாக ஏசாயாவோடு பேசினார். அப்போதான் ஏசாயா சொல்கிற ஏசாயா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான், யார் நமது காரியமாய் போவார்? உடனே ஏசாயா சொன்னான், ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன் என்று அனுப்பு. அப்படியானால் உன்னதமான தேவ திட்டத்தை கண்டுபிடித்தால் போதாது, கீழ்ப்படியவே. யோனாவை பாருங்கள், ஆண்டவர் சொன்னார் நீ நேராக நினிவேக்கு செல் என்றார். யோனா ஒரு நல்ல ஒரு தீர்க்க, ஆனால் போகவில்லை. போகாத மனிதனை விரட்டி பிடித்தார் ஆண்டவர். அருமையான என் சகோதரனே சகோதரியே, உன்னதமான தேவ திட்டம் காலா காலங்களிலே உனக்கு அறிவிக்கப்பட்டது, தெரிவிக்கப்பட்டது, உணர்த்தப்பட்டது, புரிய வைக்கப்பட்டது. ஆனால் கீழ்ப்படிந்தாயா அல்லது கீழ்ப்படியாமையிலே விழுந்தாயா? ஆகவே வேதத்திலே பலவிதமான கீழ்ப்படுதல் உண்டு. முதலாவது பூரண கீழ்ப்படுதல், இரண்டாவது என்ன, பார்சியல் ஒபீடியன்ஸ், பகுதி நேர கீழ்ப்படுதல், கொஞ்சம் கீழ்ப்படிவார்கள் கொஞ்சம் கீழ்ப்படிய மாட்டார்கள். இன்னொரு கீழ்ப்படுதல் இருக்கிறது, சுத்தமாய் கீழ்ப்படியாமலே விழுவார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஆவியானவர் நமக்கு தந்த அழைப்பிலே எங்கே கீழ்ப்படிய மறந்தோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படியானால் உன்னதமான தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதை கண்டுபிடிக்க வேண்டும், அதை ஆவலோடு நாம் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் வேத வசனத்திலே வாசிக்கப்பட்ட பிலிப்பியன் நிருபத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 மிக தெளிவாய் சில காரியங்களை எழுதுகிறார். வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அங்கே பிலிப்பியர் 3 இந்த 3 ஆண்டவருடைய மகா உன்னதமான அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆவல் ஆசை வேண்டும் என்று சொன்னேன். அந்த ஆசை ஆவலிலே கீழ்ப்படுதல் முக்கியம் என்று சொன்னேன். இரண்டாவது என்ன தெரியுமா, அங்கே 3:13 பாருங்கள், சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. ஆகவே உன்னதமான மகா திட்டத்தை செய்ய இரண்டாவது வழி என்ன, கடந்த காலத்தை மறக்க வேண்டும். கடந்த காலத்திலே ரெண்டு காரியம் வருகிறது, ஒன்று சாதனைகள், இன்னொன்று நம்முடைய வீழ்ச்சிகள். சாதனைகளை எண்ணும் போது நம்மை அறியாமலே நமக்குள்ளே பெருமை வந்து விடுகிறது. வீழ்ச்சிகள், காயங்கள், மன மடிவுகள் அல்லது தோல்விகள் அல்லது வெளியே சொல்ல முடியாத பல அழுத்தங்கள் நம்மை பலவீனப்படுத்துகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் பின்னானவைகளை மறந்து. நம்ம வாழ்க்கையில நம்மால மறக்கவே முடியல. ஒரு தங்கச்சி என்கிட்ட வந்து சொன்னார்கள், அண்ணா எனக்கு பைபிளை வாசித்தால் மனதிலே ஒரு வார்த்தை கூட தங்குவதில்லை, ஜபம் பண்ணுங்கள் என்று. நான் சிரித்து கொண்டே கேட்டேன், தங்கச்சி திருமணமாகி விட்டதா? ஆமா, திருமணமாகி எவ்வளவு நாட்கள், 20 உன் மாமியார் உன்னை திட்டியிருப்பாளே, உண்மையா இல்லை? உண்மைதாயா? அந்த மாமியார் சொன்ன திட்டின வார்த்தை மறந்ததா? இந்த மறக்கவே இல்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாராவது திட்டினவர்கள் காயப்படுத்தவர்களை நாம் மறப்பதில்லை. அப்போஸ்தலன் சொல்கிறார், முதலாவது கீழ்ப்படியணும், ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்றால் forget the past, மூன்றாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே 3 அவர் சொல்கிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். மூன்றாவது grow in sacrifice, நாம் தியாகத்திலே வளர. நான் 47 தேவ திருப்பணியை செய்து வருகிறேன்.
நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த 47 ஆண்டுகளுக்கு முன்பாக அநேக இடங்களிலே தியாகம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஊற்றுகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு இந்த தியாகம் என்கிற வார்த்தையானது கிறிஸ்தவ உலகத்திலிருந்தே மறக்கப்பட்ட ஒரு வார்த்தை. காரணம் என்ன? தியாகத்தை மக்கள் மறந்து போனார்கள். ஆண்டவரின் தியாகத்தினாலே சபை உருவானது. ஆண்டவருடைய ஆதிகால ஊழியர்களுடைய அந்த தியாகத்தினாலே இன்னைக்கு சபை நிற்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஏக்கம் இந்த அளவுக்கு வாழ்ந்தது என்றால் ஒவ்வொரு மக்களுடைய தியாகம்தான். அப்படியானால் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறார், தியாகத்திலே வளர்ந்து கொள், தியாகத்திலே வளர்ந்து கொள். என் வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்தேன், நான் என்ன தியாகம் பண்ணினேன்? ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய தியாகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய தியாகமானது அது குப்பையாக இருக்கிறது, அற்பமாக இருக்கிறது. உங்களை கைகூப்பி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் தியாகம் பண்ணினீர்கள், ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுகிறார். இன்னும் தியாகம் பண்ணுங்கள், இன்னும் தியாகம் பண்ணுங்கள், இன்னும் 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 தியாகம் பண்ணுங்கள். உங்களால எவ்வளவு தியாகம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவரின் மகா உன்னதமான திட்டவர். அடுத்தது என்ன? அங்கே பிலிப்பர் 3 ஒரு வார்த்தை சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி என்ன செய்கிறேன்? தொடர்கிறேன் என்று சொல்கிறார். 12 பாருங்கள், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்று தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்படியானால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், லெக்கை நோக்கி, எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக என்னை பிடித்தாரோ, எந்த திட்டத்தை என் கையிலே கொடுத்தாரோ, எந்த பாரத்தை என் உள்ளத்திலே வைத்தாரோ, எந்த காரியத்தை செய்ய ஆவியானவர் தூண்டினாரோ, அந்த லெக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அநேகர் லெக்கை நோக்கி ஓடினார்கள், சிலர் லெக்கை விட்டு விலகி போய்விட்டார்கள். தேமா என்பவன் பவுலப்போஸ்தலனுடைய உடன் ஊழியன் ஒரு காலகட்டத்திலே உலகத்துக்குள்ளே போய்விட்டான். அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, அருமையான வாலிபனே, வாலிப சகோதரியே, அருமையான அண்ணன் அக்கா, ஆண்டவருடைய ஊழியன் என்கிற முறையிலே சொல்கிறேன், உங்கள் லெக்கை நோக்கி தொடர்கிறீர்களா அல்லது நின்று விட்டீர்களா அல்லது ஒதுங்கி விட்டீர்களா அல்லது மனம் தளர்ந்து போய்விட்டீர்களா? அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ணுகிறார் ஒரு வார்த்தை, ஆசையாய் தொடர்கிறேன். அநேக ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆசையாய் வருவார்கள், கால கட்டத்திலே கடமையாய் செய்கிறார்கள், ஒரு காலகட்டத்திலே விரக்தியோடு செய்கிறார்கள், ஒரு காலகட்டங்களிலே சோர்வோடு செய்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் ஆசையாய் தொடர்கிறேன். ஆகவே கீழ்ப்படுதல் தேவை. கடந்ததை மறக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தியாகத்திலே வளர ஆண்டவர் நம்மை ஊக்குவிக்கிறார், லெக்கனைக்கு ஓட உற்சாகம் தருகிறார். அதை ஆசையாய் செய்வேன். 2 குறிப்புகளை சொன்னேன். முதல் குறிப்பு என்ன? உன்னதமான தேவ நோக்கம் நமக்கு வெளிப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் அல்லது கண்டுபிடிக்க வேண்டும். 2வதாக, உன்னதமான தேவ நோக்கத்திலே அதை நிறைவேற்ற நம்முடைய ஆசையாய் தொடரணும். 3வது கடைசி குறிப்பை சொல்கிறேன், டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் ஹையர் பிளான். ஆண்டவருடைய உன்னதமான தேவ திட்டத்தை நாம் கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும்? அநேக மாற்றங்கள், அநேக வளர்ச்சிகள், அநேக முன்னேற்றங்கள், நாம் கற்பனை பண்ணாத அளவிற்கு அற்புதங்கள் வரும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள். வேத வசனம் சொல்கிறது, நாம் வேண்டுகிறதற்கும் எண்ணுகிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். நாம் ஜெபித்ததுக்கு மேலே பதில் கொடுக்கிறார், நாம் எண்ணுகிற திட்டத்துக்கு மேலே பதில் கொடுக்கிறார். அப்படியானால் உன்னதமான தேவ நோக்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும், உன்னதமான தேவ நோக்கத்தை வாழ்க்கையில நிறைவேற்ற ஆசையாய் தொடர வேண்டும்.
மூன்றாவது உன்னதமான தேவ நோக்கத்திலே கீழ்ப்படிந்தால் ஏராளமான நல்விளைவுகள் வரும். நல்விளைவுகள் வரும். மோசேக்கு ஆண்டவர் தன் திட்டத்தை காண்பித்தார். மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிற அதிசய காட்சியை கண்டார். அந்த அதிசய காட்சியை கண்டபோது கிட்டே போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான பூமி, உன் பாதரட்சியை கழற்று என்று சொல்லி அவன் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை சொல்கிறார். சரி, அந்த திட்டத்துக்கு முதலாவது மறுப்பு கொடுத்தான், பின்னாலே கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததன் விளைவு என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை 400 ஆண்டுகள் அடிமைப்பட்டவர்களை அவன் விடுவித்துக் கொண்டு வருகிறான். மோசேக்கு பின்னாலே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கானானில் உள்ள 7 ஜாதிகளை ஜெயித்து அந்த தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். அப்படியானால் ஆண்டவருடைய உன்னதமான தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். அநேக டெவலப்மெண்ட், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புது நாடு கிடைத்தது. எவ்வளவு ஆச்சரியம்! 2 சம்பவத்தை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16 அதிகாரம், தயவுசெய்து திருப்பி கொள்ளுங்கள், 16 அதிகாரம். இந்த 16 அதிகாரத்திலே ஒரு வசனம் வருகிறது. என்ன வருகிறது என்று சொன்னால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மகதோனியா நாட்டுக்காரன் தரிசனத்தில் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த 16 அதிகாரத்தை நீங்கள் ஆராதனை முடிந்த பிற்பாடு வாசித்து பாருங்கள். பவுலு உடன்மொழியக்காரரும் சபைகளை பார்க்க செல்கிறார்கள். இன்னொரு கோணத்திலே சொல்ல வேண்டும் என்றால் நற்செய்தியை ஆசியாவிலே சொல்ல விரும்புகிறார்கள். ஆனால் 16 அதிகாரத்திலே பாருங்கள், 4 ஆவியானவரால் தடைபடப்பட்டார்கள். 16 அதிகாரம் 7 பாருங்கள், ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இந்த காலங்களிலே எல்லா மக்கள் மத்தியிலே காணப்படுகிற ஒரு ஸ்லோக வாக்கியம் என்ன தெரியுமா? எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கே என்ன உண்டு? ஆனா அங்க வருது, எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கே தடை உண்டு. ஒரு அல்ல சொல்லுமா? ஏன் தெரியுமா? பவுலுடைய திட்டம் ஆசியாவில் ஊழியம் செய்யணும், ஆண்டவரின் திட்டம் ஐரோப்பாவுக்கு போகணும். ஆகவே ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறார்? தடுக்கிறார், தடை பண்ணுகிறார். 16 அதிகாரம் 6 7 பாருங்கள், மேலும் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், ஆண்டவர் போக ஒட்டாதிருந்தார். நம்ம பகுதியில் குழந்தை பிறந்த உடனே 2 கால் கைய வானத்தை நோக்கி அசைக்கும், கொஞ்ச காலம் கழித்து அப்படியே குப்புற படுக்கும், கொஞ்ச காலம் கழித்து தவழும், பிறகு சுவரை பிடிச்சி நடக்கும், கொஞ்சம் பலம் வந்த உடனே நேரம் ரோட்டுக்கு ஓடும். இதுதான் நம்ம பிள்ளைகள். ஆனால என்ன செய்வாங்க? தாய் என்ன செய்வாள்? ரோட்ல ஓடி அடிபட்ட கூடாது என்று 3 அடி உயரத்துல ஒரு மரப்பலகைய அதுல குறுக்க வைப்பான். இதுதான் 6 வசனத்துள்ள தடை. இப்போ உள்ள பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலிகள், அது மேல ஏறி போயிருக்கு. ஆனால தாய் பார்த்தாள், அந்த மரப்பலை எடுத்துட்டு இரும்பு கேட்டே பூட்டிட்டான். இதைத்தான் ஆண்டவர் செய்தார். முதல்ல தடுத்தார். அப்போஸ்தலன் பவுலே வசனம் வருது 7 அவர்கள் பித்தியானியா நாட்டுக்கு போக என்ன செய்தார்கள்? சிலர் அமெரிக்கா செல்லணும், துபாய் செல்லணும், பிரயாத்தனம் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் உன்னை இங்கே வைத்து ஆசீர்வதிக்க விரும்புவார். ஆண்டவர் தடுப்பார், இவங்களுக்கு முடியாது, மேலும் மேலும் பிரயாத்தனம் பண்ணுவாங்க, பிறகு கதவை இறுக்கி முடுவார். இந்த சமயத்தில் தான் அப்போஸ்தலனுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அங்கே மகதோனிய நாட்டுக்காரன் வருகிறான். அருமையானவளே, ஆவியானவர் வாசலை திறக்கிறார் உண்மை, ஆவியானவர் மக்களை தொடுகிறார் உண்மை. சுயமாக தெய்வத்துக்காக, தெய்வ திருப்பணி விடைக்காக, ஆண்டவருடைய ராஜ்ய கட்டுமான படியிலே உன் சொந்த மூளையினுடைய கலவைகளை வைத்து ஏதாவது ஒன்றை நீ செய்வாயானால், ஆண்டவருடைய ஊழியன் என்கிற முறையிலே சொல்கிறேன், ஆண்டவர் தடுப்பார், உன்னை போக விடாமல் இருப்பார். இதை தடுக்கல, போக விடலைன்னா பவுல் எங்க போயிருப்பார்? அந்த 16 அதிகாரத்தில் பார்த்தா
லீதியாள் குடும்பம் சந்திக்கப்படுகிறது. ஒரு அசுத்தாவை பிடித்த பெண் விடுவிக்கப்படுகிறார். பிறகு சிறைச்சாலை அதிகாரிகள் மாத்திரமல்ல அவன் குடும்பம் அவனோடு இருந்த அத்தனை பேரும் மனம் திரும்புகிறார். அப்படியானால் ஆண்டவர் ஒரு திட்டத்தை தருவார், ஆனால் செயல்பட்டால் அதற்கு சாதகமான பதில் வரும். முதல்ல லீதியாள் மனம் திரும்பினாள், அசுத்தாவை பிடித்த பெண்மணி விடுவிக்கப்பட்டாள், மூன்றாவது அங்கே சிறைச்சாலை அதிகாரி அங்கே மீட்கப்படுகிறார். அருமையானே, ஆகவேதான் ஆண்டவருடைய மகா உன்னதமான திட்டத்தை கீழ்ப்படிந்தால் ஏராள டெவலப்மெண்ட் வரும். இந்த கூட்டத்தில் சில யோனாக்கள் இருக்கிறாங்க, சத்தமே இல்லை. சில திரு யோனாக்கள் இருக்கிறார்கள், சில திருமதி யோனாக்கள் இருக்கிறாங்க, சில வாலிப தம்பிமார்கள் யோனாவா இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுத்த திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், உங்கள் மூலமாக பிறருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். இன்னொரு சம்பவத்தை சொல்றேன், தெரிந்த சம்பவம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்தை எடுங்க. அப்போஸ்தல நடவடிக்கை 11 பேதுரு அவன் பசி வருகிறதே, அந்த வேளையிலே மேல் வீட்டிலே ஏறி சென்று ஜெபிக்கிறான். ஒரு துப்பட்டி தரிசனம் வருகிறது, அதில் உள்ள மிருகங்களை ஆண்டவர் அடித்து புசி என்று சொல்கிறார். அது அசுத்தமான மிருகங்கள். ஆகவே இவன் சொல்கிறான், ஆண்டவரே, சின்ன வயதிலிருந்து அதை நான் அதை சாப்பிடவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் சுத்தமாக்கியதை நீ எப்படி அசுத்தம் என்று சொல்லலாம்? மூன்று முறை வந்தது, துப்பட்டி தரிசனம் அங்கே எடுக்கப்பட்டது, கொர்நேலி வீட்டிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள். இவன் யோசிக்கும் பொழுது ஆவியானவர் போய் என்று சொல்கிறார். இந்த துப்பட்டி தரிசனமும், துப்பட்டி தரிசனத்திற்கே பேதுரு கீழ்ப்படிந்த விளைவினை தெரியுமா? புற மக்கள் மத்தியிலே சபை விரிவானது. அல்லேலூயா. அப்படியான அருமையானுள்ளே, ஆண்டவர் நமக்கு தரிசனம் தருவார், பாரம் தருவார், திட்டம் தருவார். அதை செய்யும் பொழுது அங்கே பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு போகிறான். அவன் எல்லா நண்பர்களை வரவழைத்து அங்கே காத்திருக்கிறான். பேதுரு பிரசங்கிக்கிறான். பேதுரு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல அவன் ஊழியம் செய்ய முடியாம தடை வருது. முதல் தடை என்ன? அங்கே 17 மத்தேயு 17 சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் என்று அவன் சொல்ல மோசே கேட்டான். அப்போதான் பிதாவின் சத்தம் வருகிறது, என் நேச குமாரனுக்கு என்ன செய்கிறது. இது ஒரு குறுக்கீடு. இரண்டாவது என்ன? அங்கே மக்கள் கேட்கிறார்கள், உங்கள் போதக வரிவனம் செலுத்தி விட்டாரா? அவன் உள்ள நுழைஞ்சி பேசுறதுக்கு முன்னாலே ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே, வரி கொடுப்பது யாருக்கு என்று சொல்லி அவர் கேள்வி கேட்டு மடக்கிறார். மூணாவது என்ன? கொர்நேலி வீட்டில் பிரசங்கம் பண்றார். பிரசங்கத்தை முடிக்கவே இல்லை, திடீரென்று ஆவியானவர் இறங்கினார், அந்த பிரசங்கம் முடியவே இல்லை. அப்போ பிதா குறுக்கிட்டார், குமாரன் குறுக்கிட்டார், ஆவியானவர் குறுக்கிட்டார். அருமையான உள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்ன? நாம் ஆண்டவருடைய மகா உன்னதமான திட்டத்துக்கு செவி கொடுத்தால் நம் வாழ்க்கையில டெவலப்மெண்ட் வரும், நம்முடைய ஏக்கத்தில் முன்னேற்றம் வரும், தேசத்தில் மாற்றம் வரும், அறியப்படாத மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய செழிப்பு வரும். இங்கிலாந்திலிருந்து பிராண்ட், மிஸ்டர் பிராண்ட், மிஸ்ஸஸ் பிராண்ட் ரெண்டு பேரும் கொல்லிமலைக்கு வந்து ஊழியத்துக்கு வந்தார்கள். கொல்லிமலை தொடரிலே வந்து ஊழியத்துக்கு வரும் பொழுது நம்முடைய வெப்பம் அவர்களால் தாங்க முடியல, உடம்பெல்லாம் பொத்து வடிந்தது. கொஞ்ச காலங்களிலே அந்த மிஸ்டர் பிரான் மடிந்து போனார். மடிந்த பிற்பாடு இந்த மிஸ்ஸஸ் பிரான் இங்கிலாந்துக்கு சென்றார். அங்க போய் அந்த அம்மா அங்குள்ள மிஷனரி ஸ்தாபனத்திட்ட கேட்டாங்க, என்ன மறுபடியும் அங்க இந்தியாவிலே குறிப்பாக அந்த கொல்லிமலைக்கு அனுப்புங்கள். அவங்க சொன்னாங்க, முடியாது, நாங்க கெஞ்சினா ஒரு 2 செய்கிறேன் என்று அவரிடத்திலே சொல்லிவிட்டு இந்தியாவிலே வந்தார். வந்தவர் 2 அல்ல, எத்தனையோ ஆண்டுகள். அவருடைய மறித்த வயது என ஞாபகம் இல்லை, ஏறக்குறைய 80-90 என்று சொல்கிறார். அது வயது வரையிலும் இருந்தார்.
ஒருமுறை குதிரையிலே போனால் கீழே விழுந்தாள், எலும்புகள் உடைந்து விட்டது. ஆனாலும் கூட அவள் திருப்பணியை செய்து சபையை கட்டிக்கொண்டே இருந்தாள். அந்த மிஸ்டர் பிராண்டு இந்தியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டார். மிஸ்ஸஸ் பிராண்டும் அவர்களும் இங்கே மடிந்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். கேட்கலாம், மிஸ்டர் பிராண்ட் மிஸ்ஸஸ் பிராண்ட் ரெண்டு பேரும் கொல்லிமலையிலே வந்து ஊழியம் செய்தார்களே, அவருடைய சந்ததி எங்கே இருக்கிறது, அவருடைய எதிர்காலம் எங்கே? அப்போதுதான் நான் ஒரு புஸ்தக வாசித்தேன், டாக்டர் பால் பிராண்ட் அவருடைய பையன், உலகத்திலே குஷ்டரோக வியாதியை சுகமாக்கிற சிறந்த மருத்துவர்ல அவர் தான் வந்தார். நல்ல ஒரு ஆவிக்குரிய புக் எழுதுவார். அவர் ஒருமுறை இந்தியாவுக்கு வரும்போது சொன்னார், என் தகப்பனும் தாயும் தெய்வத்தை கணமணினதுனாலே எங்களை ஆண்டவர் என்ன செய்தார். அப்படியானால் உன்னதமான அந்த மகாபெரிய தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு ஆசையா கீழ்ப்பணிந்து உன் வாழ்க்கை முழுவதும் நீ செய்வாயானால் உன்னை கனமண்ணுவார், உன் தலைமுறையை கனமண்ணுவார், உன்னுடைய வாழ்க்கையே கனமண்ணுவார், உன்னாலே ஒரு சரித்திரம் உருவார். ஆகவே தேவசமத்திலே விழுந்து கிடந்த போது ஆவியானவர் கொடுத்த மூன்றே கருத்து தான். முதலாவது, ஆண்டவருடைய உன்னதமான மகா திட்டத்தை டிஸ்கவர் பண்ணணும். ரெண்டாவது, உன்னதமான மகா பெரிய தேவனுடைய திட்டத்தை டிசையரோடு நாம் கீழ்ப்படியணும், கடந்ததை மறக்கணும், இன்னும் ஆழமான தியாகத்துக்கு வரணும், ஆசையாய் லெக்கனைக்கு தொடரும். மூன்றாவது என்ன, உன்னதமான மகா பெரிய அந்த ஜீவனுள்ள தேவனுடைய திட்டத்தைக்கு அறிந்து கொண்டு கீழ்ப்படிந்து அந்த லெக்கனைக்கு ஓடும் பொழுது என்ன நடக்கும், என்னிலே உங்களிலே நம்மிலே ஏராள டெவலப்மெண்ட்மாக ஆசீர்வாதங்களை தருவார். இப்படிப்பட்ட ஒரு கிருபையோடு நம்மை அனுப்ப போகிறார். எழுந்திருப்போமா, ஜபம் செய்வோம்.